எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எம்மோடு இணைந்திடுங்கள். கொழும்பில் கோவிட் தடுப்பூசி வழங்குவதில் முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டை மறுத்துள்ள ரோசி சேனநாயக்க. கொரோனா தடுப்பூசிகளை வழங்கும்போது நேற்று செல்வாக்கு மிக்கவர்களுக்கு கொழும்பு மாநகர சபை முன்னுரிமை வழங்கியதாக வெளியான தகவலை மாநகர முதல்வர் ரோசி சேனநாயக்க மறுத்துள்ளார். இந்த குற்றச்சாட்டை எதிர்கட்சியினர் சுமத்தி இருக்கின்றனர். மாநகர சபையின் ஊழியர்கள் மற்றும் நகர மண்டபத்தின் அருகிலுள்ளவர்களுக்கு இந்த தடுப்பூசி வழங்கப்பட்டதாக சேனநாயக்க தெரிவித்துள்ளார். தமது நகரத்தில் உள்ள ஒவ்வொரு குடிமகனும் தம்மை பொறுத்தவரை விஐபி என்ற அதிமுக்கியமானவர்கள் என்று அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். பி2பி பேரணியில் கலந்து கொண்டமைக்காக சுமந்திரனிடம் வாக்குமூலம் பதிவு. பொத்துவில் முதல் பொடிக்கண்டி வரையான பேரணியில் கலந்து கொண்டமைக்காக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரனிடம் இன்றைய தினம் வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டுள்ளது. சிவில் சமூக அமைப்புகளின் ஏற்பாட்டில் இடம்பெற்ற பொத்துவில் முதல் பொடிக்கண்டி வரையான பேரணியில் கலந்து கொண்டிருந்த பலரிடம் வாக்குமூலம் பதிவு செயல்பட்டு வருகின்றது. இந்த நிலையிலேயே கொழும்பில் உள்ள தனது அலுவலகத்தில் வைத்து தன்னிடம் வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டதாக சுமந்திரன் தனது முகப்புத்தக பக்கத்தில் இட்டுள்ள பதிவில் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர்களான செல்வம் அடைக்கலநாதன், ராசமாணிக்கம் சாணகியன், தவராசா கலகரசன் உள்ளிட்டோரிடம் இதுவரையில் வாக்குமூல பதிவு செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. வேகமாக வீழ்ச்சி அடைந்துள்ள இலங்கை ரூபாவின் பெறுமதி பொருளாதார நிபுணர்கள் வெளியிட்டுள்ள எச்சரிக்கை. அமெரிக்க டாலருக்கு நிகராக இலங்கையின் ரூபாய் தற்பொழுது வேகமாக வீழ்ச்சியடைந்துள்ளதை அடுத்து வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யும் பொருட்களின் விலைகள் அதிகரிக்கும் என பொருளாதார நிபுணர்கள் தகவல் வெளியிட்டுள்ளனர். இதன் காரணமாக வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யும் அனைத்து பொருட்களின் விலைகளும் எதிர்காலத்தில் வேகமாக அதிகரிக்கும் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இலங்கையின் பொருளாதாரத்திடம் இருக்கும் அந்நிய செலாவணி கையிருப்பில் ஏற்பட்டுள்ள பாரதூரமான பற்றாக்குறையே இதற்கு காரணமாகும். இதன் காரணமாக எதிர்கால செலவுகளுக்கு அரசுக்கு சொந்தமான ஏதாவது ஒரு சொத்தை வெளிநாட்டு நிறுவனத்துக்கு விற்பனை செய்த அந்நிய செலாவணி கையிருப்பை ஈடு செய்யும் நிலைமை இலங்கை அரசாங்கத்திற்கு ஏற்படும் எனவும் பொருளாதார நிபுணர்கள் எச்சரித்துள்ளனர். ஜனாதிபதி ஆணைக்குழுவின் அறிக்கையில் 5 பக்கங்களில் ராஜபக்ச துதிபாடல். நாமல் ராஜபக்ச. நீதிமன்றம் சுதந்திரமாக இயங்கினால் போலீஸ் விசாரணைகளில் தலையீடுகளும் இல்லை, ஜனாதிபதி ஆணைக்குழுக்களை நியமிக்க வேண்டிய எந்த தேவையும் இல்லை என சட்டத்தரணி நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். 1978 பின்னர் நியமிக்கப்பட்ட அனைத்து ஜனாதிபதி ஆணைக்குழுக்களும் அந்தந்த ஆட்சியாளர்களின் தனிப்பட்ட அரசியல் நோக்கங்களுக்காகவே மாத்திரமே நியமிக்கப்பட்டன எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். உழைக்கும் மக்கள் சக்தி அமைப்பு நேற்று கொழும்பில் நடத்திய செய்தியாளர் சந்திப்பில் சட்டத்தரணி நாமல் ராஜபக்ச இதனை குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் குறிப்பிடுகையில் மக்களின் பல மில்லியன் ரூபாய் பணத்தை செலவிட்டு நியமிக்கப்பட்ட அரசியல் பழிவாங்கல்கள் தொடர்பான ஜனாதிபதி ஆணைக்குழுவின் இறுதி விசாரணை அறிக்கையில் 5 பக்கங்களில் முழுமையாக ராஜபக்சவினரை துதிவாடியுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அறிக்கையை முழுமையாக ஆராய்ந்த பின்னர் உயிரித்த ஞாயிறு தாக்குதலுக்கு காரணமானவர்கள் மீது உரிய நடவடிக்கை. உயிரித்த ஞாயிறு தாக்குதல்கள் தொடர்பான ஜனாதிபதி விசாரணை அறிக்கையை முழுமையாக ஆராய்ந்த பின்னர் தாக்குதலுக்கு காரணமானவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விடயத்தை உயிரித்த ஞாயிறு தாக்குதல் விசாரணை ஆணைக்குழுவின் பரிந்துரைகளை ஆராய்வதற்கான குழுவின் தலைவர் அமைச்சர் சமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். கதிர்காம பகுதியில் நேற்று இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றின் போதே அவர் இந்த விடயத்தினை தெரிவித்துள்ளார். அத்துடன் அறிக்கையின் பரிந்துரைகளின்படி பாதிக்கப்பட்டவர்களுக்கு அரசாங்கம் நியாயத்தை பெற்றுக் கொடுக்கும் என்றும் சமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். இதுவேளை தற்பொழுது நடைபெற்று வரும் அபிவிருத்தி முயற்சிகள் குறித்து கருத்து தெரிவித்த அவர் நாட்டின் சொத்துக்கள் மக்களின் நலனுக்காக பாதுகாக்கப்பட்டு அபிவிருத்தி செய்யப்படும், மாறாக சொத்துக்களை வெளிநாட்டவருக்கு விற்பனை செய்யக்கூடாது என்பதே அரசாங்கத்தின் கொள்கையாகும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். ஜெனீவாவில் இலங்கைக்கு ஒதுக்கப்பட்ட 20 நிமிடம். ஐநா மனித உரிமை பேரவையின் 46வது அமர்வு இன்றைய தினம் சுவிட்சர்லாந்தின் ஜெனீவாவில் ஆரம்பமாகின்றது. இலங்கை வெளியுறவு அமைச்சர் தினேஷ் குணவர்தன நாளை மறுதினம் புதன்கிழமை அமர்வில் வீடியோ இணைப்பு மூலம் உரையாற்றவுள்ளார். இலங்கை தொடர்பில் கருத்துக்களை முன்வைக்க 20 நிமிடங்கள் ஒதுக்கப்பட்டுள்ளது. வெளியுறவு அமைச்சரின் உரையை தொடர்ந்து ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் உயர்ஸ்தானிகர் மிச்சல் பச்லெட் அம்மையாரின் இலங்கை குறித்த வாய்வழி அறிக்கை அமர்வுக்கு சமர்ப்பிக்கப்படும். UNHRC அமர்வின் ஆன்லைன் அமர்வுகளில் வெளியுறவு அமைச்சர் தினேஷ் குணவர்தன தலைமையிலான குழு இலங்கையை பிரதிநிதித்துவப்படுத்த உள்ளது. இந்த குழுவில் சர்வதேச ஒத்துழைப்பு ராஜாங்க அமைச்சர் தாரக பாலசூரிய, கல்வி அமைச்சர் பேராசிரியர் ஜிஎல் பேரிஸ், தொழில்துறை அமைச்சர் நிமல் சிறிபாலடி சில்வா, எரிசக்தி அமைச்சர் உதய கம்பம்பில, பொது பாதுகாப்பு அமைச்சர் சரத் வீரசேகர் ஆகியோர் அடங்குகின்றனர். பிரித்தானியா, ஜெர்மனி, கனடா, மொண்டினீக்ரோ,
வடக்கு மசிடோனிகா மற்றும் மலாவி ஆகியவற்றை உள்ளடக்கிய இலங்கை தொடர்பான கோர்குழு இலங்கையில் பொறுப்பு குரல் மற்றும் நல்லிணக்கம் குறித்த தீர்மானத்தை இன்றைய தினம் சமர்ப்பிக்க உள்ளது. யுஎன்எச்ஆர்சி அமர்வு மார்ச் 23 வரை தொடரும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கைக்கு இல்லாமல் போகும் ஆபத்து, இந்தியாவின் திட்டம் தொடர்பில் கடும் எச்சரிக்கை. திருகோணமலை துறைமுகமும் இலங்கைக்கு இல்லாமல் போகும் ஆபத்து ஏற்பட்டுள்ளதாக இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் தொழிற்சங்கங்கள் எச்சரித்துள்ளன. திருகோணமலை எண்ணெய் களஞ்சிய தொகுதியை நிர்மாணிப்பதற்காக முன்வைக்கப்பட்டுள்ள திட்டத்தினூடாக இந்தியாவின் நகர்வுகளால் இந்த ஆபத்து ஏற்பட்டுள்ளதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இது தொடர்பாக கருத்து வெளியிட்டுள்ள இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் தொழிற்சங்க கூட்டமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் ஆனந்த பாலிதே பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் தலைவர் விஜயசிங்க கூறுவது என்ன? திருகோணமலை துறைமுகத்திற்கு சொந்தமான 500 ஏக்கர் காணியில் முதல் கட்டமாக 100 ஏக்கர் காணியை 3 கட்டங்களாக 10.2 பில்லியன் ரூபாயை செலவிட்டு 24 எண்ணெய் தாங்கிகளை நிர்மாணிக்க உள்ளதாக கூறுகின்றார். மூலோபாய திட்டமிடல் மற்றும் செயற்திறன் முகாமைத்துவத்தை ஏற்படுத்த உள்ளனராம். இதனை செய்ய 10 மில்லியன் டாலர்களாவது செலவாகும். 24 எண்ணெய் தாங்கிகளை நிர்மாணித்து கட்டிடத்தை நிர்மாணித்து 10 பில்லியன் ரூபாய் செலவில் கடலுக்குள் குழாய் பதிக்க உள்ளனராம். இதன் மூலம் திருகோணமலை துறைமுகத்தை நாம் இழப்பது மாத்திரமல்ல, அது இந்தியாவுக்கு சொந்தமாக்கிவிடும். இந்த நிறுவனத்தை இலங்கை அரசு ஏற்படுத்த உள்ளதாக விஜயசிங்க குறிப்பிடுகின்றார். துறைமுக அதிகார சபையும் இந்திய எண்ணெய் நிறுவனமும் இணைந்து இந்த நிறுவனத்தை ஏற்படுத்த உள்ளதாக தெரிவித்துள்ளார். இப்படியான அதிகாரத்தை யார் இந்த அரசாங்கத்திற்கு வழங்கியது? அமைச்சரவையில் இது பற்றி கலந்துரையாடப்பட்டதா? இவ்வாறு ஆனந்த பாலித மேலும் கேள்வி எழுப்பியுள்ளார். இலங்கை தமிழர்கள் தொடர்பில் இந்திய பாதுகாப்பு அமைச்சர் வெளியிட்ட தகவல். இலங்கையில் தமிழ் மக்கள் சமத்துவம், கௌரவம், சமாதானம் ஆகியவற்றுடன் வாழ்வதை உறுதி செய்வதில் இந்திய மத்திய அரசாங்கம் அர்ப்பணிப்புடன் உள்ளதாக இந்திய பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். தமிழகம் சேலத்தில் இடம்பெற்ற பாஜகவின் இளைஞர் அணி மாநாட்டில் உரையாற்றுகையிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். அங்கு அவர் தனதுறையில் மேலும் தெரிவிக்க, ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன் போன்றவர்களின் மண்ணுக்கு வருவது குறித்து பெருமிதம் அடைகின்றேன். முன்னாள் பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பாய் அப்துல் கலாமை ஜனாதிபதி ஆக்கினார் என தெரிவித்துள்ள ராஜ்நாத் சிங், அது தமிழ்நாட்டை கௌரவப்படுத்தும் நடவடிக்கை இல்லையா என கேள்வி எழுப்பியுள்ளார். 1974 காங்கிரஸ் அரசாங்கம் கச்சை தீவை இலங்கையிடம் கையளித்த வேளை வாஜ்பாய் அதனை கண்டித்தார் என குறிப்பிட்டுள்ள அவர், அதற்கு எதிராக வாஜ்பாய் நீதிமன்றம் சென்றார் எனவும் குறிப்பிட்டுள்ளார். தமிழ்நாட்டின் மகள் புரட்சி தலைவி அம்மாவே முதலாவது வாஜ்பாய் அரசாங்கத்தை முழுமனதோடு ஆதரித்தவர் என்பதை மறக்க முடியாது எனவும் அவர் தெரிவித்துள்ளார். வாஜ்பாய் போன்று இந்திய பிரதமருக்கும் தமிழ்நாட்டுடன் விசேட உறவுள்ளது என குறிப்பிட்டுள்ள அவர், இலங்கையில் தமிழ் அகதிகளை வலுப்படுத்தும் நடவடிக்கைகளில் மோடி தொடர்ச்சியாக ஈடுபட்டு வந்துள்ளார் எனவும் குறிப்பிட்டுள்ளார். 2015 பிரதமரான பின்னர் மோடி யாழ்ப்பாணத்திற்கு சென்றுள்ளார். யாழ்ப்பாணம் சென்ற ஒரே ஒரு பிரதமர் அவர். உள்நாட்டு யுத்தம் காரணமாக வீடுகளை இழந்த சகோதர சகோதரிகளுக்கு நாங்கள் வீடுகளை வழங்கியுள்ளோம் எனவும் ராஜ்நாத் சிங் மேலும் தெரிவித்துள்ளார்.